உங்களுக்கு போர்ட் நம்பர் வரலையா? நான் உங்களுக்கு போர்ட் நம்பர் ரிக்வஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். வணக்கம், உங்கள் நண்பர்கள் யார் யாருக்கு ஏர்செல்லோட போர்ட் நம்பர் வேணுமோ அந்த அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா போர்ட் நம்பர் அப்படிங்கிற அது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏர்செல்லேருந்து வேறு நெட்ஒர்க்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த போர்ட் நம்பர் வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி என்னோடய ஃபேஸ்புக் பேஜுக்கு போகும். அதில் வந்து மெசேஜை கிளிக் பண்ணி அதில் வந்து உங்களோட நேமு, அதுக்கப்புறம் உங்களோட ஏர்செல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட ஆக்சஸ் சிம்மில் இருக்கிற பின்னாடி பக்கம் இருக்கிற சிம் நம்பரில் லாஸ்ட் 5 டிஜிட் நம்பர் அதையும் டைப் பண்ணி எனக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு போர்ட் ரிக்வஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு போர்ட் ரிக்வஸ்ட் நான் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போர்ட் ரிக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவேன். அது அனுப்பினதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து உங்களுக்கு போர்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஒன்ஸ் நான் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்மை வந்து உங்கள் ஃபோன்லேயே தான் வச்சுருக்கணும். அதே போல் நீங்கள் டெய்லியும் வந்து செக் பண்ணி பாருங்கள், அது நெட்ஒர்க்கில் போய் ஏர்செல் 2G டவர் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது செக் பண்ணிக்கிறது. ஏன்னா உங்களுக்கு டவர் உங்களுக்கு எப்போ ரிசீவ் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு போர்ட் நம்பர் வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு போர்ட் நம்பர் ரிக்வஸ்ட் கொடுத்து உங்களுக்கு போர்ட் நம்பர் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ வரும் அதையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.